இலங்கையில் ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு விதவிதமான விஷயங்களை பார்க்கலாம் தான் நாங்கள் வந்து விலை குறையுது சில பொருட்களுக்கு சில பொருட்களுக்கு விலையேற்றம் நடக்குது இந்த மாதிரி ஒரு ஒரு சில விஷயங்களை நாங்கள் பார்த்தாலும் விலை குறையும் போது வர சந்தோஷம் வந்து நிறைய பேருக்கு பெரிய அளவாக இருக்கும் ஆனால் இந்த குறைப்பு அப்படின்றதெல்லாம் ஏற்கனவே கூட்டப்பட்ட பொருட்களுக்கான விலைகள் குறைவடையுது ஆனால் எவ்வளவு கூட்டப்பட்டதோ அதனுடைய ஒரு அஞ்சு மடங்கு ரெண்டு மடங்கு ஒரு மடங்கு தான் நூறு மடங்கு கூட்டப்பட்டதுக்கு அஞ்சு மடங்கு ரெண்டு மடங்கு மூன்று மடங்கு குறைஞ்சளவான தொகை தான் குறைக்கப்படுது இந்த மாதிரி பொருட்களுடைய விலைகள் அப்பப்போ குறைக்கப்பட்டு வருது வருகின்ற தேதி முதல் இறக்குமதி செய்யப்படுகின்ற பால்மா ஒரு கிலோவுடைய விலை நூறுரூவாவிலிருந்து நூற்றி ஐம்பதாவது வரைக்கும் குறையலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதை விட அதிகமாக தான் இந்த பால்மாவோட விலைகள் வந்து அதிகரிக்கப்பட்டிருந்தது சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் கடந்த ஒரு மாதமாக நாங்கள் அவதானிச்சு வர இன்னொரு விஷயம் டொலருடைய பெருமதியில் பெரிய அளவான சரிவு ஏற்பட்டு கொண்டிருக்கு முன்னூற்றி மூன்று ரூபாலருந்து முன்னூற்றி இரண்டு ரூபா வரைக்கும் இன்றைய நாளில் இந்த டொலருடைய பெருமதி குறைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட இந்த ஒரு மாத காலத்துக்குள்ளேயே டொலருடைய பெருமதி இருபது ரூபாவுக்கு மேலே குறைஞ்சிருக்கு சரி இந்த இருபது ரூபா மேல ஒரு நாள் ரெண்டு நாண்ட கிட்டத்தட்ட ஒரு மாதமாக இருக்கு இந்த ஒரு மாத காலத்துக்குள்ளேயே எந்த பொருளுக்கு சரியான முறையில் மக்கள் திருப்தியா இந்த பொருளுக்கு விலை குறைஞ்சது சரியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு பார்த்தா எந்த பொருளுக்கும் அப்படி குறையல உண்மையை சொல்லப் போனால் டொலருடைய பெருமதி குறையும் போது இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்களுக்கான விலை கட்டாயம் குறைஞ்சி ஆகணும் அந்த குறைப்பு ஏன் நடக்கல அப்படின்றது இன்னும் ஒரு கேள்வியாக இருக்கு ஏன் தேர்தலுக்காக மட்டும் அதாவது தேர்தல் காலம் வரும்போது மட்டுமே இந்த பொருட்களுக்கு விலை குறையும் போது டொலர் அவருடைய குறையும் போது அதை குறைக்க முடியாமல் இருக்குது அப்படின்ற பல கேள்விகள் மக்கள் மத்தியில் இருக்குது சரி மரக்கறி விலை கடந்த காலம் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முதல் பெரிய அளவான மரக்கறி விலை இருந்தது இப்போ ஒரு ஒரு கிழமை நம்ம நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க திருவண்ணாமலை மார்க்கெட்டாக இருக்கட்டும் கொழும்பு உள்ள மார்க்கெட்டாக இருக்கட்டும் மரக்கறி விலை வெங்காயம் விலை இந்த மாதிரி பல விலை சம்மந்தமான மார்க்கெட் வீடியோ நிறைய நம்மளோட சேனலில் இருக்குது சரி கடந்த ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முதல்ல நான் திருவண்ணாமலை மார்க்கெட்டில் எடுத்து பார்க்கும்பொழுது வெங்காயத்தினுடைய விலை முந்நூறு முந்நூற்றம்பது நானூறு அந்த மாதிரி தான் தொகையில் இருந்தது நேற்று பார்க்கும்போது அறுநூறுவா வரைக்கும் பெரிய வெங்காயத்தினுடைய விலை இன்றைக்கு பார்க்கும்போது எண்ணூறுரூவா வரைக்கும் பெரிய வெங்காயத்தின் விலை அதிகரிச்சிருக்கு மீண்டும் ஆயிரத்தை தாண்டக்கூடிய அளவில் வெங்காயத்தின் விலை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க காரணம் என்னென்னு சொன்னால் பாகிஸ்தானில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற வெங்காயங்கள் வெங்காயம் வெங்காயம் இப்போ அந்த கட்டுப்பாடு இறக்குமதி கட்டுப்பாடு ஏற்றுமதி கட்டுப்பாடு பாகிஸ்தான் தான் கொண்டு வந்திருக்காங்க அதனால் வந்து இங்கே வெங்காயம் வர குறைவா இருக்குது ஏற்கனவே இந்தியாவிலேருந்து இந்த வெங்காயங்கள் இறக்குமதி செய்யப்பட்டது இந்தியாவிலேயும் வந்து விளைச்சல் காணாதால் ஏற்றுமதியை வந்து கட்டுப்படுத்தியிருந்தாங்க அதனால் வரல இப்போ வெங்காயம் இறக்குமதியாளர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் இந்தியாவிலிருந்து வெங் பெரிய வெங்காயம் வெங்காயத்தை வந்து இறக்குமதி செய்யணும் இறக்குமதி செய்யலைன்னு சொன்னால் ஒரு கிலோ ஆயிரம் ரூபாய்க்கு மேலே விற்கிறதுக்கான வாய்ப்பிருப்பு இருக்குது காரணம் இப்போவே பெரிய வெங்காயத்துக்கான அந்த தட்டுப்பாடு மார்க்கெட்டில் இருக்குது அதனால தான் எண்ணூறுரூவா வரைக்கும் இன்றைக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் திரும்பவும் விலை கூட ஆரம்பிச்சிருக்கு பொதுவாக இன்றைய நாளில் மரக்கறி விலை இந்த வெங்காயத்தோட சேர்ந்து கூடியிருக்கு ஒன்று கூடினா போதும் அப்படின்னு மாதிரி எல்லாத்துக்கான பொருட்களுடைய விலைகளும் வெங்காயம் மரக்கறியுடைய விலை அதிகரிக்கப்படுது சிரிக்கிற மாதிரி தான் இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு எப்பவுமே சரியான முறையில் நாம மார்க்கெட்டுக்கு போகும்போது தீர்மானிக்க ஒரு ரூபா ரெண்டு ரூபா மூணு ரூபா ஒரு கிலோவுக்கு கூடுறது ஒரு அஞ்சு ரூபா பத்து சரி பத்து ரூபா கூடுறது ஓகே இப்போ பார்த்தா இருநூறுவா முந்நூறுவாண்டு ஒரு கிலோவுக்கு ஒரு நாளில் கூடுறது அப்படின்றது பெரிய அளவாக மக்களை பாதிக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை எனவே இந்த மாதிரி விஷயங்கள் இன்றைய நாள்லையும் பார்க்கக்கூடியதாக இருந்தால் அதே நேரத்தில் கடந்த நாட்களில் நாங்கள் அதிகமான துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் துப்பாக்கியால் சுடப்பட்டு இறக்கின்ற சம்பவங்கள் அதாவது துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் வந்து அதிகமாக இலங்கையில் தொடர்ச்சியாக பதிவாகிக் கொண்டிருக்கு இன்று நேற்று நாளிலிருந்து கூட ரெண்டு மூணு துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் செய் தொடர்பான செய்தியை நாங்கள் பார்த்தோம் இலங்கையை பொறுத்தவரை இதுவரையில் அதாவது ஜனவரி இந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் மாத அதாவது ஜனவரியிலருந்து மார்ச் மாதம் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் எல்லா இடங்கள் நாடு முழுவதும் உள்ள பல இடங்களில் முப்பது துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் இதுவரைக்கும் பதிவாகி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதில் இருபத்தி ஒரு பேர் உயிரிழந்திருக்காங்க அதில் பதினாலு பேர் காயமடைந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு அதோடு மட்டும் இந்த முப்பது துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களில் பதினேழு சம்பவங்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட கும்பல்களால் மேற்கொள்ளப்பட்டதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவிச்சிருக்கு ஏனைய பதிமூன்று சூட்டு சம்பவங்களும் தனிப்பட்ட காரணங்களுக்காக மேற்கொள்ளப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு எனவே இந்த பதிமூன்று சம்பவங்கள் தனிப்பட்ட காரணங்களுக்காக மேற்கொள்ளப்பட்டிருக்கு அதுவும் சூட்டு சம்பவங்கள் முப்பதில் பதினேழு பேர் உயிரிழந்திருக்காங்க இந்த மாதிரி அடிக்கடி இந்த சூட்டு சம்பவங்கள் இலங்கையில் பதிவார செய்திகளை தொடர்ச்சியாக பார்க்க கிடைக்கிது அதோட இலங்கைக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் சுற்றுலாத்துறையின் துறையின் மூலமாக வருகின்ற சுற்றுலா பயணிகள் மூலமாக வர்ற வருமானம் மிக பெரிய அளவில் அதிகரிச்சிருக்கு கடந்த அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் அதுக்கு முதல்ல அதாவது ஏப்ரல் குண்டுவெடிப்புக்கு முதல்ல இலங்கையினுடைய சுற்றுலாத்துறை எப்படி இருந்தது மிகப்பெரிய அளவில் இருந்தது அதுக்கு பிறகு வந்த ஏப்ரல் கொண்டு பிறகு மிக பாரிய அளவில் பாதிக்கப்பட்டு கொஞ்சம் முன்னேற ஆரம்பித்த பொழுது இந்த கொரோனா மூலமாக மிக பெரிய அளவில் மீண்டும் பின்னடைவை ஏற்படுத்தி இந்த கடந்த வருஷம் ஓரளவுக்கு சுற்றுலா பயணிகள் வரதுக்கு ஆரம்பித்தாங்க அதி கூடிய அந்த ஏப்ரல் குண்டுவெடிப்புக்கு முதல்ல வந்த அந்த சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கையை மிஞ்சும் அளவுக்கு இந்த வருஷம் இந்த சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கு வெளிநாட்டு வருமானமும் அதிகரித்திருக்கிறது நாட்டினுடைய பொருளாதார அதாவது அந்நிய செலாவணியினுடைய கையிருப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டே இருக்குது இது சுற்றுலாத்துறையால் வர்ற பெரிய முன்னேற்றம் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லப்படுது ஆனாலும் இந்த முன்னேற்றங்கள் இந்த வருமானங்கள் இங்கே வர்ற அந்த நன்மைகள் எல்லாமே மக்களுக்கு போய் சேர்றது அப்படின்றது தான் பெரிய ஒரு கேள்வி இன்னும் இருக்குது அதில் ஒரு மிக முக்கியமான விஷயமே நான் ஆரம்பத்தை சொன்ன மாதிரி இந்த விலையேற்றம் விலை குறைப்பு இன்னும் நடக்காமல் இருக்கிறது இந்த மாதிரி பல விஷயங்கள் தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்குது இன்றைய நாளில் பரவலாக சமூக வலைத்தளங்களையும் செய்தி ஊடகங்களையும் இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களை பார்க்க கிடைச்சது அவங்களோட பிறந்தாச்சு ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட்ஸ் யூடியூப் சேனல் ஃபேஸ்புக் பேஜ் ரெண்டையும் ஃபாலோ பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்